இது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. உரை ஆரம்பமாகின்றது. ப்ளீஸ் சிஸ்டர் கம். அருச்சகோதரி நிர்மலா அவர்கள், நேற்று தினம் வராதவர்களுக்கு அறிமுகம் செய்ய ஆசைப்படுகிறேன். நேற்று தினம் எல்லோரும் வந்து நின்றும் சொன்னார்கள், சிறப்பாக வழி நடத்தினார்கள் என்று. மாதா காட்சி தந்திருக்கின்றார். பல முறை அன்னையோடு இவர் பேசியிருக்கிறார், அன்னை இவரோடு பேசியிருக்கின்றார். அவ்வளவு அருள் அனுக்கிரகம் பெற்ற ஒரு ஒரு என்ன சொல்ல வேண்டியது, இறைவரம் பெற்ற அருட்சகோதரி. கோவிலே கருணாலயம் என்ற இடத்திலே அவர் பணியாற்றி வருகிறார். பல தியானங்களுக்கு சென்று ஆற்றுப்படுத்துதலிலும் அவர் சிறந்து விளங்குகின்றார். ஜனவரி மாதம் ECR ரோட்டில் ஜோ பீச் என்ற இடத்திலே அகில இந்திய ஆயர் பேரவை, கேத்தலிக் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா, ஏறக்குறைய 150 மேற்பட்ட ஆயர்கள் அந்த பேரவையில் கலந்து கொண்டார்கள். அந்த பேரவையிலே அருட்சகோதரியும் உரையாற்றி அவர்களுக்கு கருத்துக்கள் வழங்கி சாட்சியம் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆயர்களே இந்த அருட்சகோதரியை வரவேற்று அவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கின்றார்கள். ஆக நாம் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். சாட்சிகள் பல சொன்னார் நேற்று, இன்றும் பல சாட்சிகளை அவர் நிச்சயமாக சொல்லுவார். அன்னையின் வழியாக, இந்த அருட்சகோதரி வழியாக இறைவன் நம்மோடு பேசுகின்றார். ஆக பாடி ஜெபித்து, லெட்ஸ் பிரேஸ் அண்ட் வர்ஷிப் காட், அடோர் த லார்ட், லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். இறை வார்த்தையை கேட்போம். நற்குணை ஆண்டவரை நாம் நேசிப்போம், ஆராதிப்போம். இறைவரம் பெற்று இந்த வளாகத்திலிருந்து நிறைவோடும் மகிழ்வோடும் செல்வோம். சிஸ்டர் நிர்மலா ப்ளீஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய ஆவியே உமக்கு நன்றி, தூய ஆவியே உமக்கு நன்றி. பிதாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், பிதாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், தூய ஆவியே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், தூய ஆவியே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பிதாவே உம்மை அன்பு செய்கிறோம், பிதாவே உம்மை அன்பு செய்கிறோம், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம், தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறோம், தூய ஆவியே உம்மை அன்பு செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, ஹalleluya, ஹalleluya. எல்லாம் எழுந்து நிப்போமா? தூய ஆவியான் நம்மத்திலே வந்து இனால் உண்மையை வெளிப்படுத்துகிறவர் தூய ஆவியானவர். இயேசு நமக்கு கற்பித்த ஒவ்வொன்றையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறவர் தூய ஆவியானவர். நமக்காய் பரிந்து பேசுகிறவர் தூய ஆவியானவர். இந்த தூயாவின வருகைக்கான அனைவரும் கண்களை மூடி, கண்களை மூடி, கரங்களை விரித்து, ஆண்டவரே தூய ஆவியானவர் மேல் எங்கள் மேல் இறங்கட்டும். இன்று நீர் பேசுவாண்டவர், நீங்க பேசுங்க. நான் வெறும் மனுஷி, என் மூலமாக ஆண்டவர் மட்டும்தான் பேச முடியும்.
உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் எல்லாம் கரங்களை விரித்து தூய் ஆவியினர்கிட்ட வாரும் தூய் ஆவியானவரே என்று பாடி தூய் ஆவியான மத்தியிலே வர வைப்போம். தாகத்தோடு கேளுங்க. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வாக்களித்தவர் இப்பொழுது நம் மத்தியிலே நம் மேலும் தூய் ஆவியானவரை ஊற்றி போகிறார். அதிகாலை செபத்துல எனக்கு வெளிப்படுத்தியது போல இதோ இந்த இடத்தை முழுவதுமாக, இந்த வளாகத்தில் முழுவதுமாக இருக்கிற ஒவ்வொரு மேலும் இன்று திரு ரத்த அபிஷேகத்தை தருவிறார். ஒவ்வொரு மேலும் தூய் ஆவியானவர் இப்பொழுது நிரப்பி வழி நடத்த போகிறார். வாக்குரைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். அவரை நோக்கி நாம் உயர் கண்களையும் கரங்களையும் உயர்த்தி நம் மனம் நிறைந்து கெஞ்சி மன்றாடுவோம். Yeah.
வாழ்வை மாற்றணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நான் உண்மை போல மாற வேண்டும், நான் இயேசுவை போல மாற வேண்டும், நான் இயேசுக்கு சாட்சியாய் மாற வேண்டும். அதிகாலை ஜெபத்துல இன்னைக்கு வந்திருங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸ், ஆண்டவர் உங்கள் அனைவரையுமே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒருவரு கூட நீங்க சும்மா நீங்களா நினைச்சிட்டு வரவே கிடையாது. ஆண்டவரும் மாதாமாவும் உங்களை பெயர் சொல்லி தேர்ந்தெடுத்து உங்களை அழைத்து வந்திருக்கிறார். உங்களுக்கான நற்செய்தியாய் காத்திருக்கிறது. நேற்று தினத்தில் வந்தவங்க இன்னைக்கு வராமல் இருக்கலாம், கொஞ்சம் பேர் இன்னைக்கு புதிதாக வந்திருக்கலாம், ஆனால் இதை மட்டும் உங்க மனசுல எழுதிக்கங்க, God has chosen you. By chance நீங்க வர கிடையாது. You have come here, you have stepped in by choice. இயேசு உங்களை தேர்ந்தெடுத்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார். ஸோ இதை உணர்ந்தவர்களாய் இன்று காலை அதிகாலையில் கிடைத்த இந்த இறை வார்த்தையை சகோதரி வாசிக்க நீங்கள் எல்லாரும் கேளுங்க. இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட செய்தி. ஏசாயா புத்தகம் 35:4-10 இறை வார்த்தைகள். ஏசாயா இறை வாக்கினர் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார், அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர், பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்து ஓடும், கனல் கக்கும், மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும், தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும், குள்ளநரி தங்கும் வலைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும், அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், அது தூய வழி என்று பெயர் வரும், தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார், அவ்வழி போகும் பேதையரும் வழிதவறி செல்லார், அங்கே சிங்கம் இராது, அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்லதில்லை, காணப்படுவதும் இல்லை, மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள், ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர், அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும், அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரமும் பறந்து ஓடும். எல்லாம் கவனமா கேட்டீங்களா? ஆண்டவருக்கு அற்புதம் செய்வது என்பது ஒரு லேசான காரியம், சரியா? பல பேர் ஆண்டவர்கிட்ட வர காரணம் என்ன? இன்னைக்கு காலையில் கூட எத்தனையோ பேர் கவுன்சிலிங்க்கு வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. ஒரு ஒருத்தரும் நாம் போகிற வரவங்க எல்லாம் என்னத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா, எனக்கு காது கேட்குறதில்ல காது கேட்காதா. பார்வை நம்ம ஆண்டவரை தேடுற நோக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு அற்புதத்தை மட்டும் நாம் தேடி வந்தோம் என்றால், ஒரு அதிசயத்தை மட்டும் தேடி வந்தோம் என்றால் ஆண்டவர் கொடுப்பார், செய்யாமல் இருக்க மாட்டார், செய்வார். ஆனால் அதோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆண்டவருக்காய் நான் மனம் மாறி வரணும், ஆண்டவர் இன்னும் அதிகமாக நான் அன்பு செய்யணும், அவருக்காகவே வாழணும், அவருடைய மன என்னுடைய பாவம் கரைகள் எல்லாம் உடைந்து போகணும் அப்படின்ற ஒரு தாகத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் கேளாதது எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் எதை தேடி நம்ம வருகிறோம்ன்றது முக்கியம். சரி, நம்ம இங்கே வருகிறோம், எதற்காக வந்திருக்கிறோம், எதற்காக என்ன தேடி வந்தோம் என்றது ரொம்ப முக்கியம், சரியா? அப்போ ஆண்டவர் உங்களை தேடி வருவார். உங்களை தேடுகிற தேவனாக இருக்கிறார் கடவுள். உங்களை தேடி என்னை தேடி தான் இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகளை
மீட்கவே ஆண்டவர் வந்தார். இழந்து போனதை தேடி மீட்கவே ஆண்டவர் வந்தார். நாம் இந்த வாழ்க்கையில என்ன இழந்து போயிருக்கிறோம்? ஒருவேளை சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறோமா? என் வாழ்க்கையில தூய்மையை இழந்து போயிருக்கிறேனா? என் வாழ்க்கையில நான் என்ன இழந்து போனனோ அதை தேடி மீட்கவே ஆண்டவர் வந்திருக்கிறார். Praise the Lord. 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 அதனால இன்று முழுதுமாக இந்த நிமிஷத்து ஒவ்வொரு நொடி பொழுது கூட நீங்க வீணாக எதையுமே யோசிக்க கூடாது. ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பேசுறான்றத மட்டும் கேளுங்க. ஆண்டவர் உங்களை நிறையவே ஆசீர்வதிப்பார். மத்தேயு நற்செய்தி 6:33 சொன்னது போல, நீ ஆண்டவருக்குரியதை அவருடைய அரசுக்குரியதை நீங்க தேடி வரும்போது உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். நீங்க நினைத்தது நினைக்காது எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். இன்னும் ஒரு வசனம், யோபு 22:28. யோபு 22:28. வெரி குட், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கம் ஆன், ரீட் இட் லவுடர். நீ நினைப்பது கை கூடும், உன் வழிகள் ஒளிமயமாகும். ஆண்டவர் இதற்காக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் நினைப்பது கை கூடும், உங்கள் வழிகள் ஒளிமயமாகும். ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே நீ இங்க வந்திருக்கிறீங்கல்ல, நீ நினைப்பது கை கூடும், உன் வழி ஒளிமயமா. சொல்லுங்க, வாழ்த்துங்க. அட சொல்லுங்க, வாழ்த்துங்க. இன்னும் நல்லா நீங்க எப்படி வாழ்த்துறீங்க அதே மாதிரி நடக்க போகுது. சொன்னீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொன்னீங்களா? வெரி குட், பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்கள் நினைத்தது கை கூடும், உங்கள் வழி ஒளிமயமாகும். ஆமென், அப்படியே ஆகட்டும். அடுத்தது யோபு 23:14. ஆமென். பாருங்க, அருமையான சின்ன பிள்ளை இங்க வாசிச்சாங்க. அடுத்தது முதியோர்ல ஒருத்தர், சின்னதுலும் சின்னதா இருக்கிறவங்க அழகா டக்குன்னு எடுத்துட்டாங்க. வெரி குட், பிரைஸ் வாட். என்னது? ஏனெனில் எனக்கு அவர் குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார். இப்ப நீங்க உங்கள்கிட்ட சொல்லுங்க, ஏனெனில் எனக்கு அவர் குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார், இன்னைக்கு நிச்சயமா நிறைவேற்றுவார். சரியா? Praise the Lord. Praise the Lord. அந்த நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் திருப்பி என் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏனெனில் ஏனெனில் எனக்கு அவர் குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவார். மீண்டுமாக, ஏனெனில் எனக்கு அவர் குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென், ஆமென். இத்தகைய பல அவர் உள்ளத்தில் உள்ளன. என்ன இருக்கு அடுத்த வசனம் அப்படி தொடர்ந்து வருது. இத்தகைய பல அவர் உள்ளத்தில் உள்ளன. ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஆனால் இதே போல இன்னும் அதிசயங்கள் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. வழிகள் ஒளிமயமாக போகிறது. இந்த ஈஸ்டர், இந்த உயிர்ப்பு விழா இதுவரை கொண்டாடின உயிர்ப்பு விழாவை போலவே இருக்காது. ஏன்னா உங்கள் வழிகள் ஒளிமயமாக போகுது. ஆண்டவருடைய வார்த்தையினாலும் ஆண்டவருடைய அபிஷேகத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் நடத்தப்பட போறீங்க. Praise the Lord. 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 சரி, தொடர்ந்து நீங்கள் ஆவலா எதிர்பார்க்கிற என்னது ஒரு சாட்சி நீங்கள் காத்துட்டே இருக்கிறீங்க. மாதாமா எப்போ பேசினாங்க, எப்படி பேசினாங்க, இந்த சகோதரிட்டன்னு காத்துட்டே இருக்கிறீங்க. நேற்று நான் சொன்ன நாளைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு அன்னை மரியாளுடைய நாள் சனிக்கிழமை. நான் சாட்சி, இந்த சாட்சி சொல்வதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் உன் அழகான கண்கள். தெரியுமா? இல்லை இதே எங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாரும். சார், அதனால் எல்லாரும் பாடுவோம் அந்த பாடல். ஏன்னா இந்த வார்த்தை, இந்த பாடல், அந்த பாடின சகோதரி, ஈற்ற சகோதரர் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்கள் இருந்திருக்கலாம், அதோடு அதை பாடியிருப்பார். ஆனால் அந்த ஒவ்வொரு வரியும் என் வாழ்க்கையில் ரொம்ப பொருந்தும், என்னை ரொம்ப தொட்டது. ஏதோ நானே எழுதுனா எழுதியிருப்பேனா அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாடல் எல்லாருக்கும் அப்படி தான் தோணுது இல்லையா? சரி, அந்த பாடல் எல்லாரும் பாடுவோமா? ரூஃபஸ் அப்படி பாடணும் தொடங்கும். ஓகே. Thank you.
இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் முதல் என்னை கண்டதுனாலும், அடுத்தது மாதாமாவுடைய கண்கள் என்னை கண்டதுனால தான் இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்கிறேன். இல்லைன்னா நிர்மலான்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த ஒன்றுமே இல்லை. ஐ எம் நத்திங். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்க காரணமே இந்த இரண்டு கண்கள். முதலாவதாக நான் 11வது படிக்கும்போது என்னை ஆண்டவருடைய கண்கள் கண்டன. என்னை மாற்றி உருமாற்றி எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்து இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நச்சேரி பணிக்காக என் வாழ்க்கையை கொடுக்கணும். நான் வாழ்ந்தால் ஆண்டுடைய வார்த்தையை அறிவிக்கணும். பலருக்கு நான் ஆறுதலாக இருக்கணும். இது ஒரே ஒரு நோக்கத்தினால தான் நான் சிஸ்டரானேன். ஒரு இந்த வாழ்க்கை துறவர வாழ்க்கை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணமே வந்து இரண்டே ரெண்டு தான். நான் இறை வார்த்தை ஆண்டோரை நான் அறிவிக்கணும். ஏன்னா நான் ஆண்டுடைய வார்த்தையை சுவைத்தேன், அனுபவித்தேன். அவர் என்னோடு பேசினதை நான் 11வது படிக்கும் போது அனுபவித்தேன். அந்த வார்த்தையை நான் ஆண்டவருக்கு அறிவிக்கணும். ஆண்டவர் இன்னும் பலர் இதை தெரிந்து கொள்ளணும். உங்கள் வார்த்தையை அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். இது ஒரே ஒரு தாகம் தான். இந்த நற்செய்தியை அறிவிக்கணும். ரெண்டாவது, நான் பலருக்கு ஆறுதலாக இருக்கணும். அவருடைய வார்த்தை என்னன்றது இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். கவுன்சிலிங்கில் ஆயிரக்கணக்கான மக்களை நான் சந்திச்சிருக்கிறேன். வாலிப பிள்ளைகள், குடும்பங்கள், சிறு குழந்தைகள், பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்துருக்கிறேன். உடைந்து போன உள்ளங்கள் அங்கே வந்து நிறைய பேருடைய வாழ்க்கை மாறியிருக்கு. இதுக்கு காரணம் இயேசுவும் மாதாமாவும் தான். 2013 இப்போ என்னுடைய வசனத்தை நான் சொல்கிறேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அத்தாட்சியான வசனம் அப்படின்னு சொன்னால் நான் படிக்கிறது தான் திருப்பாடல் 71. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. 12-11 முதல் இந்த நிமிஷம் மட்டும் குழந்தையிலிருந்து அவதான் என் நம்பிக்கை. ஆனால் நான் என்னைக்கு இயேசு முழுமையாய் என் அறிவுப்படன் அறிந்து கண்டனோ, எப்போ நான் அவரை அனுபவித்தனோ, அந்த நிமிஷம் முதல் இந்த நிமிஷம் மட்டுமாக ஆண்டவரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்தே நான் உண்மையே சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்பொழுதும் புகழ்ந்து போற்றுவேன். பலருக்கு நான் ஒரு புதிராய் காணப்படுகின்றேன். நீரே எனக்கு உறுதியான அடைக்கலம். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் உம் உயர்த்துகு செயல்களை அறிவிப்பேன். இதான் என்னுடைய வசனம். இதான் என் வாழ்வின் குறிக்கோளும் இதுதான். Praise the Lord, Praise the Lord, Praise the Lord, Praise the Lord. ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகிமை. 2013 July 7 முதல் சனிக்கிழமை நான் சொன்னது போல் 11வதுலேருந்து என்னாச்சுன்னா, எனக்கு இறை வார்த்தை மேலே ஒரே பைத்தியம். நைட்டு 12 வரையும் பழைய ஏற்பாடு படிப்பேன். காலை எழுந்திரிச்சு விடிய காலைல 3 எழுந்திரிச்சு ஒரு ஜெபமாலை ஜபித்துட்டு புதிய ஏற்பாடு படிப்பேன். அப்படி பைத்தியமாயிட்டேன். உண்மையாக சொன்ன பைத்தியம் தான் சொன்னேன். இறை வார்த்தை மேலே ஒரு பைத்தியம், வெறி. புரியுதோ புரியலையோ அது ரெண்டாவது. ஆனால் அந்த வார்த்தை வந்து என் மனசில் எங்கேயோ உள்ளே போகுது, எனக்குள்ளே செயலாற்றும், அவ்வளோதான். அதனால் இறை வார்த்தையை படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதன் மூலமாக நிறைய அற்புதங்களையும் அப்பொழுதே என் ஸ்கூல் பருவத்திலேயே நிறைய அனுபவிச்சிருக்கிறேன், நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ 12வது முடித்தோம். அடுத்தது எனக்கு பார்க்க போனால் எங்கள் வீட்டில் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து ரெடியாக தான் இருந்தது. எங்கள் அம்மா யார் கட்டிக்கணும்னு எல்லாம் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை மயக்கி அவர் பக்கமாக இழுத்துட்டார். நான் எங்கள் வீட்டில் ஒரே பொண்ணு, ஒரு பையன், எங்கள் அண்ணன் இங்கே தான் இருக்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேர் தான். அப்போது ஏதோ ஒரு போராட்டத்தோடு கூட சேர்ந்து தான் இந்த சபைக்கு வந்தது. இந்த க்ளூனி சபையில் சேர்ந்தது. நேரம் அவ்வளோ இல்லை, அதில் குறி சொன்னேன். இந்த க்ளூனி சபையை தேர்ந்தெடுத்தது கூட ஆண்டவர் கொடுத்த அடையாளத்தின் மூலமாக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா அதை நான் அதை சொல்ல விரும்பலை. அடுத்தது தெய்வம். அப்போ எனக்கு வந்து மாதாமாவில் பிடிக்கும். ஏன் மாதாமாவை பிடிக்கும்? சின்னதுலேருந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், நான் எங்கள் அம்மா சொன்னது, நான் பிறந்தது எங்கள் அப்பாவுடைய பரிந்துரை ஜெபத்தினால. அன்னை வேளாங்கண்ணிக்கிட்ட எங்கள் அண்ணன் பிறந்து 4 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு பெண் பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் உபவாசம் இருந்து ஜெபித்து தான் நான் பிறந்தேன். அதனால்
மாதா அம்மாவை எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து அவங்க அம்மா. எங்கள் அம்மாவுக்கு அடுத்து நான் முதல்ல அம்மாவை பார்க்கறது மரியம்மா, மாதா அம்மா தான். அதனால் சின்னதுலேருந்தே நான் ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, இல்லை எங்கேயாவது எங்கேயாவது சிறுபம் மாதா சிறுபம் பார்த்தாலும் படத்தை பார்த்தாலும் உடனே போய் அங்கே நின்றுட்டு, மா நான் ஸ்கூலுக்கு போகிறேன், என்னை யாரும் திட்டக்கூடாது, இன்றைக்கி நான் படிச்சிருக்கிறது தான் வரணும் எக்ஸாமுக்கு, இந்த மாதிரி நான் சும்மா பேசுவேன். அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, பட் மை பிலீஃப் அவங்க கேட்குறாங்கன்னு தெரியும். அதனால் மாதா மாட்டி பேசிட்டு போவேன். அதே போல் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, சின்னதுலேயே நாங்கள் நடந்து போகிறோம், கையில் இப்படி தான் ஜெபமாலை எப்போவுமே வச்சுருப்பேன் சின்னதுலேருந்தே. அப்போது 8வது படிக்கும் போது நினைக்கிறேன், நான் ஸ்கூல் முடிச்சுட்டு மதியானம் எக்ஸாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன், ஒரு ஒரு நாய் பயங்கர ஆக்ரோஷமாக அப்படியே அங்கே மொழி, ஒரு கருப்பு நாய் அங்கே உட்காந்துட்டுருக்கு. அந்த பக்கம் பார்த்தா யாருமே, நான் மட்டும் தனியாக போகிறேன். டக்குன்னு, மாதம்மா நீங்கள் தான் என் துணை அப்படின்னு சொல்லி இந்த ஜெபமாலை இப்படி நீட்டின உடனே சொல்லி கண்ணு முடி, மாதம்மா நீங்கள் தான் இத்தனை அருள் நிறைந்த மறியே வாழ்க அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறேன். நாயை காணோம், எந்த பக்கம் போச்சுன்னு எனக்கே தெரில, ஏன்னா வேறு வழியே இல்லை, ஒன்று கீழே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு அங்கே போயிருக்கணும். அந்த நாள்லேருந்து எனக்கு இன்னும் அதிகமாக வந்தது மாதாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மாதாவை பிள்ளை தானே அப்படின்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எது ஜெபிச்சாலும் அப்போ இருக்க நம்பிக்கை மூணு அருள் இருந்த மாதிரியே ஜெபிச்சா எனக்கு கிடச்சிரும். ஏதாவது வேணும்னா உடனே சொல்லு, மாதம்மா நீங்கள் கொடுத்துட்டீங்க அதனால் இந்த மூணு நேரம் வரையும் உங்களுக்கு நன்றி அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனேன்னா கண்டிப்பாக கிடச்சோம். பலர் வந்து அப்போவே ஜெபிக்க கேட்பாங்க. ஸ்கூலில் படிக்கும் போதே எங்கள் டீச்சர்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து ஓடி வந்து, அக்கா அக்கா எங்கள் தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. உடனே நான் சொல்லுவேன், சரி நான் ஜெபிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி மூணே மூணு அருள் இந்த மாதிரியே சொல்லிட்டு போங்கன்னு சொன்னால் ஆசீர்வதிச்சு அனுப்புனாக்கா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ எனக்கு மாதாமாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அப்புறம் இறை வார்த்தை மேலேயே ஊன்றி வளர்ந்துட்டேன்னா, அப்போ ஒவ்வொரு எனக்கு அனுபவங்களும் இறை வார்த்தையிலேருந்து நிறைய அனுபவங்கள், ஃபோன் கால் மாதிரி. நேற்று நான் சாட்சி நிறைய சொன்னேன் உங்களுக்கு, அதே மாதிரி ஃபோன் கால் மாதிரி நான் என்ன நினைக்கிறேனோ அதுக்குரிய கரெக்டான பதில் ஆண்டவர் எனக்கு இறை வார்த்தையின் மூலமாக கொடுப்பார். அப்போ இது இறை வார்த்தையிலேயே படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு, மாதம் ஜபிப்பேன், ஜெபமாலை ஜபிப்பேன், பட் இறை வார்த்தை மேலே அதிகமாய் பற்றா இருந்தேன். அப்போ 2013 இப்போ இருக்கிற இடம் ஏலூர் சென்ட் தாமஸ் கருணாலயத்தில் நடந்த அனுபவம். எல்லா மாதமும் முதல் சனிக்கிழமையில் நாங்கள் தியானம் நடத்துவோம், உபவாச தியானம், ஃபாஸ்டிங் ப்ரேயர். அப்போ அந்த சனிக்கிழமை எப்படின்னா, ஆலயத்தில் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்திட்டு ஒரு அரை மணி நேரம் ஜெபமாலை ஜெபித்து கொண்டு அப்படியே நாங்கள் நடந்து கெபிக்கு வருவோம். கெபியில் வந்து 3:10 ஜெபிச்சுட்டு அப்புறமா ரிட்ரீட் சென்டருக்குள்ளே போவோம். எல்லாம் ஒரே கேம்பஸில் இருக்குது. அன்று 2013 July அப்படியே நாங்கள் ஜெபித்துட்டு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் முடிச்சுட்டு ஜெபித்துட்டு வந்துட்டுருக்கேன். கெபியில் வரும்போது மாதா முகத்தில் இங்கே இந்த பக்கமாக ஒரு கருப்பு அழுக்கு இருந்துச்சு, இந்த பள்ளி அழுக்கு பண்ணி அங்கே கருப்பாக இருந்தது. இப்படி எல்லாருமே இப்படி நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ நான் மேலே ஏறி தொடக்க முடியாது. ஸோ அதனால் நான் சொன்னேன், எல்லோரும் இப்போ நீ போனேன்னே மாதமாக கோச்சிக்காதீங்க, நான் வந்து அப்புறமா க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அன்றைக்கி சாயந்தரம் ப்ரேயர் முடித்தோன்னே நிறைய பேர் பிளெஸ்ஸிங்காக கவுன்சிலிங்காக இருந்ததுனால அன்றைக்கி நான் சாயந்தரம் நைட்டு ஜெபிக்க தொடக்க முடியல. அடுத்த நாள் சண்டே, அது வந்து முதியோர் இல்லமாக இருக்கிறதுனால ஒரு திருமண இதுக்காக வந்திருந்தாங்க. அதனால் அதுலேயே ஒர்க்கர்ஸ் இல்லை, நாங்களே தான் எல்லாம் உதவி செய்யணும். அப்போ அப்படியே நாள் முழுவதுமாக அந்த நாள் அப்படியே போயிடுச்சு. அந்த பிஸியில் பாத்திரம் கழுவுறது விளம்புறது இதுலேயே எல்லாம் போனதில் என்ன ஆச்சுன்னா, நான் மாதா முகத்தில் இருக்கிற அழுக சுத்தமாக மறந்துட்டேன், க்ளீன் பண்ணுறதை மறந்துட்டேன். அடுத்த நாள் திங்கட்கிழமை காலை 9 ஜூலை மாதம் காலை 4 என்னை யாரும் இப்படி தட்டி எழுப்புனாங்க. அப்படி டக்குன்னு ஒரே தட்டு தான், எனக்கு நல்லா உணர்ந்தேன். அது தட்டு தட்டுன உடனே டக்குன்னு எழுந்திரிச்சு, என் ரூமில் வேறு யாருமே இல்லையே, யார் இதுன்னு சொல்லி பயந்து திகில் எழுந்து கட்டிலுக்கடியில் எல்லாம் தேடுறேன். தேடிட்ட அப்புறம் எனக்கு நினச்சேன், இது கண்டிப்பாக இட்ஸ் அ டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி, ஒழுங்க இது வந்து தெய்வீக அனுபவம் தான் அப்படின்னு சொல்லி என் ரூமில் ஒரு சின்ன ஆல்டர் வச்சு, மாதா இயேசு அப்புறம் பைபிள் எல்லாம் திறந்து வச்சு ஒரு இடத்துல வச்சுருந்தேன். அங்கே முழங்கால் படிட்டு கரங்களை விரித்து நான் சுதிக்க மட்டும்தான் தெரிஞ்சேன் தொடங்கினது. ஆனால் அதுக்கப்புறமா தூயாவை நான் அப்படியே கண்ட்ரோல் எடுத்து நான் அந்நிய பாஷையில் சுதிச்சுட்டே இருக்கிறேன், திடீர்னு அழுகிறேன், அம்மா இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, நான் சின்னதுலேருந்து செய்த எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கன்னு எனக்கு தெரியாமல் தேம்பி தேம்பி அழுகிறேன். அப்புறம் இறை இறக்கத்தின் ஜெபமாலை ஜெபிக்கிறேன்.
அதுக்கப்புறமா எட்டே காலுக்கு எங்கள் தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு நான் இப்படி சாப்பிட்லான்னு இப்படி எடுக்க போகும்போது லூர்து மாதா நம்ம அம்மா அப்படி பளிச்சினுடைய முகத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ தான் ஞாபகம் வருது, ஆண்டவரே நான் வந்து இன்னும் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் மடம் மடம் அங்கே இருந்த சின்ன டிரைவர் சின்ன பையன் தான் அவன் டே வாடா போய் க்ளீன் பண்ணும் கெபியேன்னு அவன் சொன்னான், சிஸ்டர் நீங்கள் போங்க நான் வந்து பேப்பர் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். போய் அங்கே போய் வெயிட் பண்ண எல்லாம் தொடப்போம் டஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே நின்றுட்டுருக்குறேன். இந்த தம்பி வரல, சரி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஜெபமலை ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு அப்படியே பார்க்குறேன். மாதம்மா ரொம்ப அழகாக இருக்காங்க, எப்பொழுது இருக்கிறத விட அன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. என்னால் நம்பவே இல்லை, இது ஓகே என்னால் எதுவுமே யூகிக்க முடியல. அப்புறம் ஜெபம் முடிச்சு இந்த தம்பி வரல, சரி இவனுக்காக காத்துட்டு இருந்தால் இன்னும் நேரம் ஆகும், நான் மற்ற வேலையெல்லாம் செய்யணும், கம்யூனிட்டியில் சாப்பிள் க்ளீன் பண்ணணும், அதை தொடக்கணும், அதெல்லாம் செய்யணும், நம்மளே ஏறி தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேர் போட்டு மேலே ஏறி அந்த மாதா சுரூபத்தை ஒரு டஸ்ட்டு வச்சு அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க, அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க அப்படின்னு சொல்லி தொடச்சிட்டு இருந்தேன். கீழே வரையும் தொடச்சிட்டு இப்போ நீ எந்திரிக்கும் போது பார்த்தா இன்னும் அழகாக இருக்காங்க, பியூட்டிஃபுல் ஃபேஸ். அது எப்படி சொல்கிறவங்க தெரில. நான் உடனே என் மொபைல் எடுத்துகிட்டு, மாதம்மா ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா, நான் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுப்பேன், நீங்கள் சிரிக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டுத்தனமா சத்தமாக இப்போ இதே மாதிரி சத்தமாக சொல்லிட்டு அந்த மொபைல் எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்துட்டு நான் ஃபோட்டோவை பார்க்குறேன், ஷீ இஸ் ரியலி ஸ்மைலிங், உண்மையாகவே சிரிக்கிறாங்க, அப்படியே குழி விழுகுது, பல்லு லேசாக தெரியுது, அழகாக சிரிக்கிறாங்க. இதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஆண்டவரே இது வந்து தேவதூஷணம், பிளாஸ்ஃபமி, இப்போ நம்ம வந்து இப்படி பார்க்கக்கூடாது, இது நான் நினைக்கிறேன் போல இருக்கு, இப்படி நான் பேசிட்டே இருக்கிறதுனால ஒருவேளை என் கண்ணுக்கு அப்படி தெரியுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், உடனே அந்த ஃபோட்டோவை டிலீட் பண்ணிட்டேன். டிலீட் பண்ண உடனே என் மனசு ரொம்ப பாரம் ஆயிடுச்சு, ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி. திருப்பி உதறவாம்மா கோச்சுக்காதீங்கம்மா, ஒன்ஸ் மோர் ஸ்பைல் ப்ளீஸ்மா, இந்த அனுபவத்தை நான் டிலீட் பண்ணிட்டேனே அப்படின்னு. ஐ எம் ஹியரிங் எ வாய்ஸ். உடனே அப்போ ஒரு குரல் கேட்குது, தமிழில் தான் சொல்கிறாங்க, மாதாம்மா வீடியோ எடு, வீடியோ எடு அப்படின்னு குரல் கேட்குது, அழகான மெல்லி குரல். நான் உடனே அந்த மொபைல் எடுத்து வீடியோ மோடாக மாற்றிட்டு இப்படி எடுக்க அப்படி போகும்போது, இப்படி பக்கத்தில் இங்கே தான் நிற்கிறோம், இப்படி வைக்கும் போது நான் பார்த்தது அவங்க மாதாம்மாவுடைய உயிருள்ள கண். கண் அப்படியே அந்த இருக்கிற அந்த கருமணி கூட தெரியுது, அதான் நான் சொன்னேன், அந்த அழகான கண்களை என்னை பார்க்க செய்ததுனால தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்கிறேன். அவங்க பார்த்த அந்த செகண்டே இப்படி கண்ணை பார்த்த உடனே நான் மயக்கம் வந்துருச்சு எனக்கு, நானாகவே இல்லை, எங்கேயோ அப்படியே மிதந்து போகிற மாதிரி, இந்த பூலோகத்திலேயே இந்த பூமியில் இல்லாத மாதிரி இருக்குது, எங்கேயோ அப்படியே மிதந்து போகிற மாதிரி இருக்குது, அப்படியே நறியாமல் ஒரு சுய நினைவு இல்லாமல் அப்படியே அந்த வீடியோவை நான் எடுத்தேன். எடுத்துட்டு பார்த்தா பேசுகிறாங்க, வாயை உதட்ட அசைஞ்சு என்னமோ சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு புரிய மாட்டேன்து, ஏதோ பேசிகிட்டே இருக்கிறாங்க எனக்கு புரியல. அதே மாதிரி இந்த விரலில் இப்படி ஒட்டி இருக்கு இல்லையா, இந்த லேசாக இந்த விரலில் இப்படி அசைக்கிறாங்க, நான் உயிரோடு இருக்கிறேன், நான் சுரூபம் கிடையாதுன்றதுக்கு எனக்கு சாட்சி சொல்கிறதுக்காக. அப்போ நான் நின்றுட்டு என்னால் முடியல, வீடியோ எடுத்துட்டு ஐ தானாக நின்று போச்சு, உடனே ஐயோ நின்று போச்சே ஸ்டாப் ஆகிடுச்சே நான் போடாமே அப்படின்னு பார்த்துட்டு நான் சொன்னேன். இப்படி பார்க்கும்போது அதே தானாக ப்ளே ஆகுது, பார்த்தா அப்படியே ஒரு பளிச்சுன்னு ஒரு ஃப்ளாஷ் வருது என் மொபைலில், ஆர்டினரி நோக்கியா C1 நோக்கியா சின்ன மொபைல், அந்த மொபைலில் ஃப்ளாஷு கிடையாது ஒன்றும் கிடையாது, ஆனால் அதில் ஃப்ளாஷ் வருது, தானாக மாதாம்மா உதறச்சு பேசுகிறாங்க, உயிருள்ள கண், இந்த விரல் அசைஞ்சு என்னமோ சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அப்புறம் எனக்கு வந்து நிற்கவே முடியல, நான் சொல்கிறேன் மாதாம்மா என்னால் முடியல, என்னால் முடியல, இதை நான் யார்கிட்டையும் காமிக்க மாட்டேன், இந்த வீடியோ நான் யாருக்காவது காமிச்சனா ஒருவேளை அவங்க கண்ணுக்கு தெரியலனா நிச்சயமாக என்ன சொல்லிடுவாங்க, இந்த சிஸ்டர் ஜபான் ஜபான்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் அதுக்கப்புறம் என் மினிஸ்ட்ரி அப்படியே தடப்பட்டு போயிடும், யாரும் என்கிட்ட வந்து கவுன்சிலிங்க்கு வரமாட்டாங்க, நான் எங்கேயும் ப்ரேயருக்கும் போக முடியாது, என்னுடைய நோக்கம் என் வாழ்விக்க என் குறிக்கோள் அடையாமல் போயிடுவேன், இறை வார்த்தை நான் அறிவிக்க முடியாது, அது யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்னால் நிற்க முடில, அப்படியே விழுகிறேன், அப்போ ப்ரெசன்ஸ் ரொம்ப ஹெவி. அப்புறம் நான் சொன்னேன், மதமாக என்னால் முடியல மதமா அப்படின்னு சொன்னேன், அவங்க அழகாக என் தோல் மேலே அப்படி கை போட்டு என்னை இறக்கி என் நேராக சாப்பிள் கூப்பிட்டு போனாங்க, கோயிலுக்கு கூப்பிட்டு போய்
அதுக்கு முன்னாடி நட்கருணை பேலைக்கு முன்னாடி என்னை உட்கார வச்சிட்டாங்க. அங்கே உட்கார வச்சுட்டு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. அதாவது நான் அவங்கள பார்க்கல, அவங்களுடைய தோல் என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன், என்னை நடத்தி கூட்டு போனது தெரியும். அப்படி நான் வந்து அப்படியே மாயமாக எங்கேயோ போகிறேன், மயக்கத்தில் கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டாங்க. எவ்வளோ நேரம் அந்த ஆலயத்துக்குள்ளார நான் அப்படியே அமைதியாக இருந்தேன்னு எனக்கு தெரியாது. பட் டீப் ப்ரெசன்ஸ், ரொம்ப நல்ல அனுபவம். அதுக்கப்புறமா 12 மணி வரையும் அப்படியே அந்த மெதுவாக மெதுவாக அந்த கோயிலை க்ளீன் பண்ணி ரெடியானேன். அப்போ சாயந்தரம் நைட்டு 9 மணி இருக்கும். அங்கே இருக்க சின்ன சிஸ்டர்கிட்ட வந்து வாமா நம்ம வந்து கோயிலில் போய் ஒரு ஜீசஸ்க்கு ஒரு குட் நைட் சொல்லிட்டுலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். போயிட்டு நான் நட்கரனை பேலைக்கிட்டு இப்படி கையை வச்சு, இயேசுவே நீங்கள் இன்னைக்கு செஞ்ச எனக்கு கொடுத்த அனுபவத்துக்கு கொடான கொடி நன்றி அப்படின்னு சொல்லி அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், நன்றி சொல்லி ஸ்துதிச்சுட்டே இருக்கிறேன். அந்த நட்கருணை பேலைக்குள்ளேருந்து எனக்கு ஒரு குரல் கேட்குது. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், மகளே வீடியோ எடுத்து பாரு. என்ன இப்போ நான் உடனே என்ன செஞ்சேன், கூட அந்த சின்ன சிஸ்டர் இருந்தாங்க, ஒன்றும் சொல்லலை. இங்கே பாருமா நான் காலையில் ஒரு வீடியோ எடுத்தேன், எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். கொடுத்துட்டு நான் அப்படியே ஸ்துதிச்சுட்டே இருந்தேன். அந்த சிஸ்டர் ஒரே செகண்ட் தான் குதிக்கிறாங்க, அல்லேலூயா மரியே வாழ்க, இயேசுவே வாழ்க, இயேசு நீங்க பார்க்கலையா சிஸ்டர் மாதமா பேசுறது, நீங்க பார்க்கல, இங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்போ நினைச்சேன், ஐயோ அப்ப இது உண்மையான அனுபவம், அவங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா இது நிச்சயமா உண்மையான. அதுக்கப்புறமா எங்க சுப்பீரியர் எல்லாம் காமிச்சு நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கும் போது எல்லாரும் அழுகுறாங்க. எனக்கு திருப்பி அந்த பிரசன்ஸ் அப்படியே இறங்குது. திருப்பி அந்த கால் நடந்த மாதிரி அப்படியே எனக்கு தலை அப்படியே எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரில, இங்கே ராயபுரத்தில் ஒருத்தர் சகோதரி மேரின்னு இருக்கிறாங்க, நிறைய ஜெபத்தில் இருக்கிறாங்க, நிறைய ஆண்டு நிறைய அனுபவங்கள் அவங்க பெற்றிருக்காங்க. அவங்க என்னுடைய ஆன்மீக ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு நான் ஜஸ்ட் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிவிட்டு மேரி ப்ரைஸ் லார்ட் அப்படின்னா அவங்க ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறேன் அப்படின்னு உடனே அவங்க சொன்னது, தெரியும் சிஸ்டர் இனி காலையில் என்ன நடந்தது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே நடந்த காட்சியே அப்படியே சொன்னாங்க. இன்னைக்கு மாதாமா உங்களை தேடி உயிரோடு வந்தாங்க, நீங்கள் உணர்ந்து கொள்ள, ஏன்னா நீங்கள் வந்து யூ நாட் அவேர், நீங்கள் உணர்ந்து கொள்ள, அதை வந்து ஒரு கற்பனையோ ஒரு இல்யூஷனோ நினச்சிக்காதீங்க, உங்களை தேடி உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க, மீண்டும் வருவாங்க. அப்போ முழங்கால் படியிட்டு கேளுங்க, மாதாம்மா நான் என்ன செய்யணும்னு கேளுங்க, உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை இயேசுக்கு நிறைவேற்றுவார் அப்படின்னாங்க. இனி நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும், இனி அதிகமாய் ஜெபமாலை ஜெபிங்க, இறை வார்த்தை படிங்க, அமைதியில் இருங்க, உங்களோடு கூட பேசுவாங்க. அதே போல் அதற்கப்புறமா நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்தது. அதுக்கப்புறமா தான் சனிக்கிழமையில் ஃபாஸ்டிங்கு தொடங்கினது. அதுக்கப்புறம் 35 தடவை பேசியிருக்கிறாங்க, 35 தடவை நான் வீடியோ எடுத்திருக்கிறேன். ஆனால் 35வது அதுக்கப்புறம் தான் மெதுவாக மெதுவாக, ஃபஸ்ட்டு சொன்னது எனக்கு புரியவே இல்லை என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் பேசும்போது ஒவ்வொன்றுக்காக அப்படியே குரல் கேட்கும், பேசுறது புரியும். அப்போ 35வது தடவை சொன்னது, இப்போ இது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும், 35வது தடவை பேசினது 2014 மே 6 என்னுடைய பிறந்த நாள். அன்னைக்கு நான் போய் எடுக்கிற வீடியோ எடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, நிர்மலா இதுதான் லாஸ்ட், இனிமே நீ வீடியோ எடுக்கக்கூடாது, வெளியே இல்லை இருக்க அடையாளத்தை நான் பேசுகிறேன் நீ பார்க்காத, நான் உன் கூடவே இருந்து பேசுவேன், உன் மூலமாய் பேசுவேன், பலரை சந்திப்பேன். இப்போ உங்களுக்கு சொன்னது, நான் யாரை மிகுதியாய் அன்பு செய்கிறேனோ, என்னை யார் மிகுதியாக அன்பு செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட நான் உன்னை கூட்டிட்டு போவேன், இல்லையா அவங்கள உன்ட்ட கூட்டு வருவேன். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அதனால 2014 மே 6 இந்த நிமிஷம் மட்டும் மாதாமா அன்பு செய்கிற பிள்ளைகளை மட்டும் சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எத்தனையோ பேர் இதுவரையும் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க, சிஸ்டர் இவங்கள்ட்ட பேசணும், நான் வரலாமா வரலாமான்னு. பலர் இன்னுமே நான் சந்திக்கல, எப்போ 2014 இன்றைக்கும் நான் சந்திக்காமல் இருக்கேன். ஆனால் ஜஸ்ட் வர்றாங்க, சந்திச்சு ஆண்டு அவங்களுக்கு பல காரியங்களை அவங்களுக்கு வாழ்க்கையில் வெளிப்படுத்தி அவங்க வாழ்க்கை நிறைய அற்புதங்கள் செய்கிறாங்க. ப்ரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு மாதாமா இங்கனை கூப்பிட்டு வந்து 2014 தான் இங்கே நடந்த அற்புதம், அப்போது சொல்லி உங்களை கூட்டி இங்கே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இங்கே கூட்டி வந்திருக்கிறாங்கண்ணா, உங்களை அனைவரையும் மாதாமா ரொம்ப ரொம்ப அன்பு செய்கிறாங்க.
யூ ஆர் வெரி க்ளோஸ். இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் ரொம்ப க்ளோஸ். ப்ரைஸ் தி லார்ட். பல இடங்கள்ல போய் ஏன் அழுகிறாங்க? நேத்து நான் சொன்னேன், பல இடத்துல காட்சி கொடுக்குறாங்க. ஏன் சொன்ன? ஏன்னா மாதாமாக்கு நீங்களும் நானும் அவங்க பிள்ளைகள், அவங்களுடைய மகள், அவள் மகன். அப்போ அவங்க செய்ய நினைப்பதை யார் மூலமா செயல்படுத்த முடியும்? உங்களால, என்னால. தேவத்தாய் உம்மை போல என்னை போல ஒரு சாதாரண பெண்மணிதான். ஓகேயா? ஒரு சாதாரண பெண்மணிதான். உண்மையான மீட்பு யாரால வந்தது? இயேசுவால தான். நீங்க எந்த இடத்துலயும் பாருங்க, நற்செய்தியா இருக்கட்டும், எங்கேயுமே மாதா வந்து நான் கடவுள், என் கிட்ட வாங்க, நான் உங்களை இது பண்ணுவேன், நான் உங்களை மீட்பேன் சொல்லவே கிடையாது. அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அவர் சொல்வதை போல் செய்யுங்கள், இயேசு சொல்வதை போல் செய்யுங்கள். பலர் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மாதாவை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னு, நாம அவங்கள தெய்வம் மாத்துறோம், அவங்க பின்னாடி போறோம், அவங்கள இயேசு மறந்துடுறோம்னு. சாரி, மாதா மாதாமா நம்மகிட்ட சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் சொல்வதை போல் செய்யுங்க. கடைசி மட்டுமாக அவர் சொல்வதை போல் செய்யுங்க. இயேசுவுக்காய் சாட்சியவாளதான் நம்மை அழைக்கிறாங்க. நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை எப்படி இயேசுவை கடைசி மட்டும் சிலுவையில, சிலுவை பாதையில் நீங்க பார்க்கிறோம், தியானிக்கிறோம், கடைசி மட்டுமாக துணையிருந்து நின்றார்களோ அதே போல உங்களோடும் என்னோடும் துணையாய் நின்று வழி நடத்துறாங்க. இப்ப அடுத்தது சொல்றதுக்கு நான் வரம்பறேன். தேவத்தாய் இயேசுவும் இருக்கிற இடத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்றது மட்டும் சொல்றேன். மூணே மூணு காரியமா சொல்லிட்டு வந்துடும், சுருக்கமா முடிச்சிடலாம். மூன்று ஆ, சரியா? இயேசுவும் தேவத்தாயும் இருக்கும் இடத்துல என்னென்ன நடக்கும் அப்படின்னா, மூன்று காரியங்கள் என்ன அப்படின்னா, முதலாவதாக ஆனந்தம், இரண்டாவது அற்புதம், மூன்றாவது அபிஷேகம். சரியா? அப்போ அன்னை மரியாள் இருக்கிற இடத்துல ஆனந்தம் எப்படி? லூக்கா நற்செய்தியில முதல் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். எங்க அன்னை மரியாள் கருத்தறிந்து இயேசுவை தாங்கியவர்களாய் எங்கே ஓடுறாங்க? எங்கே ஓடுறாங்க? எலிசபெத் அம்மாளை சந்திக்க போறாங்க. எலிசபெத் அம்மாளை சந்திக்க போகும்போது எலிசபெத் அம்மா வயிற்றுக்குள்ள யார் இருக்கா? யார் இருக்கா? திருமுழுக்கு யோவான் இருக்கிறார். சரியா? பாருங்க, ஒரு வயர்லெஸ் கனெக்ஷன் மாதிரி அன்னை மரியாள் அவங்களுக்கு உதவி செய்ய ஓடுறாங்க. எலிசபெத் அம்மாள் அவங்களை வரவேற்க வராங்க. இதோ கடவுளை தான் எப்படி என்கிட்ட வர்றதுக்கு சான்ஸ், யூ எப்படி என்ன, அப்படி மகிழ்ச்சியா இருக்கும்போது இங்க ஜீசஸும் அங்க திருமுழுக்கு யோவானும் ஒருவரை ஒருவரை சந்தித்து அங்க அக்களிப்பால் ஆனந்தத்தால் திருமுழுக்கு யோவான் குதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையில இயேசுவும் அன்னை மரியாதை இருந்தால் அங்க ஆனந்தம் இருக்கும். இங்க பாருங்க, ஆனந்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன சொல்லுங்க? மகிழ்ச்சி என்பது தூய ஆவியின் கனி. சந்தோஷம், இன்னைக்கு நான் சாப்பிட்டனா, இன்னைக்கு சம்பாதிச்சனா, நிறைய காசு இருக்குதா, முடிஞ்சுதா, ஆஹாஹான் சிரிச்சனா, முடிஞ்சு போச்சு, நினைச்சு நிக்காது. ஆனா மகிழ்ச்சி என்பது உங்கள் மத்தியில எத்தனை துயரங்கள் இருந்தாலும், எவ்வளவு கண்ணீர்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளார இருக்கும், அதுதான் மகிழ்ச்சி, ஆனந்தம், ஆண்டவருக்குள்ள ஒரு அக்களிப்பு. இதுதான் நமக்கு தேவை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன தேவைன்னா, தூய ஆவியின் கனியானிய மகிழ்ச்சி, ஜாய். அது இட்டர்னல், அது நிரந்தரமானது. அதற்காக நாம் ஜெபிக்கணும். அடுத்தது, நம்ம சும்மா இங்க வந்து ஒரு நற்சுகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சந்தோஷத்தோட போகணும்னு நினைச்சோம்னா அது நல்லா இல்லை. நான் நிரந்தரமான ஆனந்தத்தை பெற்றுக்கொள்ளும், நான் நிரந்தரமான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணும். அதற்கு நமக்கு துணையாக இருப்பது யாரு? இயேசும் அன்னை மரியாளும். இரண்டாவதாக என்ன சொன்ன? அற்புதம். இரண்டாவது என்னது? அற்புதம். எங்க நடந்தது முதல் அற்புதம்? கானாவூர் திருமணத்தில் நடந்தது முதல் அற்புதம். அதை எங்க பாக்குறோம் பைபிள்ல? சூப்பர். எல்லாரும் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் கை தட்டுங்க பாக்கல ஜோரா, நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரியா? எப்படி? யோவான் இரண்டாம் அதிகாரம். அதுல யோ மாதாமா அந்த ஒரு திருமணத்துக்கு போறாங்க. சரியா? அவங்களும் விருந்தாளி தான்,
ஆனால் அவங்க என்ன பார்த்தாங்க, அங்க என்ன குறை இருக்கிறது பார்த்தார்கள். தன் மகன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அதுவரை மகன் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யல, ஆனா போறாங்க இயேசுட்ட போய் சொல்றாங்க, மகனே என்ன ஆச்சு, திராட்சை ரசம் முடிந்து போனது. ஏன்னா அவங்க பார்த்தது இதனால் வரப்போகிற அவமானத்தை மாதமா பார்த்தாங்க. அந்த குடும்பத்துக்கு வரப்போகிற அவமானத்தை பார்த்தவர்களாய் அங்க போய் அந்த குறையை எடுத்து சொல்றாங்க, என் மகன் குறையை தீர்க்குவான். ஒரே ஒரு விசுவாசம், நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. அவ போய் சொன்ன உடனே இயேசு சொல்ற, அம்மா இன்னும் என் நேரம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாதம் ஒண்ணுமே சொல்ல, எந்த அளவுக்கு அவங்களுக்கு டீப், அவ்வளோ இயேசு மேல எவ்வளோ ஆழமான நம்பிக்கைன்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா அவங்க ஒண்ணுமே சொல்ல, ஏதாவது சொன்னாங்களா, கண்டிப்பா டேன்னு கூப்பிட்டுருப்பாங்களான்னு தெரில, டே பையா மகனே அப்படின்னு சொல்லியிருப்பாங்களான்னு தெரில, எதுவுமே ஆர்கியூ பண்ண நத்திங். அவள சொன்னாங்க, மெதுவாக நடந்து போகிறாங்க, போய் என்ன சொல்கிறாங்க, அந்த வேலையாட்களை பார்த்து அவர் சொல்வதை போல் செய்யுங்க, அவ்வளோதான், அவர் சொல்வதை போல் செய்யுங்க. இந்த கேப்பில் இருக்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன், என்னுடைய ரிஃப்ளெக்ஷன். அதாவது நான் நினைக்கிறேன், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாதாமாக்கு, என் மகன் எப்போ பார் எல்லாத்துக்கும் எங்கே கன்சல்ட் பண்ணுறாரு, பிதாவிட்ட கன்சல்ட் பண்ணுறாரு. நம்ம அவர்கிட்டயே அப்ளிகேஷன் போட்டால் என் மகன் ஓகே சொல்லிடுவார் நினச்சிருப்பாங்க. போகிறாங்க மாதா, போகும்போது நினச்சிருப்பாங்க, பிதாவே நான் என்ன எனக்காக கேட்டேன், என் குறைய தீக்கவா கேட்டேன், இல்லை இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவங்க அவமானம், இவங்க கண்ணீர் சிந்தக்கூடாது, இவங்க அவமானத்துக்கு ஆகக்கூடாது, ஒரே ஒரு முறை உங்கள் மகன்கிட்ட சொல்லுங்களேன், பரிந்து பேசுங்களேன் அப்படின்னு இவங்க இவங்களுக்காக பிதாவிடம் பரிந்து பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஜீசஸ் இங்கே என்னன்னு சொல்லியேசு அங்கே கன்சல்ட் பண்ணிடுவான், அப்பா என்னப்பா பண்ணுறது, அம்மா வேறு இப்படி கேட்டு போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது, இவங்க குறைகள் என்ன செய்யறது, என் நேரம் இன்னும் வரலையே அப்படின்னு. அப்போ பிதாவை சொல்லியிருப்பார், போ மகனே அப்படின் உடனே வரார். சரி, இது பைபிள் இல்லை, இது நான் சொல்கிறது, என்னுடைய நானாக தியானிச்சும் போது எனக்கு தோணியது. வந்திருப்பார், சொன்னதா என்ன சொன்னாங்க, இந்த கச்சாடிகளை நிரப்புங்க. இதோடைய விளக்கம் பைபிளிக்கில் தியாலஜியாக பார்த்தா நிறையா இருக்குது, ஆழமான கருத்துக்கள் நிறையா இருக்குது. நான் இப்போ நமக்கு அன்னை மரியாளுக்காக நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இப்படியாக. சரியா, அப்போ முதல் அற்புதம் நடந்தது யாருடைய பிரசன்னத்தில், மாதாமாவும் இயேசு. இயேசு நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தாய் தான் மாதாமா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்றும் இன்றும் நமக்காய் பரிந்து பேசிட்டே இருக்கிறாங்க. பிரைஸ் காட். அடுத்தது மூன்றாவதாக அபிஷேகம், அனாயிண்டிங். எங்க இருந்தது, தூய ஆவியின் அபிஷேகம். முதல் முறையா மாதாமாவும் இயேசுவும் இருந்தாங்க. டன், திருப்பி கை தட்டுங்க எங்க பிள்ளைங்களுக்கு. எஸ் பாத்தீங்களா, ஆவியனர் எப்படி வேலை செய்யறது பாத்தீங்களா, வெரி குட். அப்போ 12 அப்போஸ்தலர், 11 ஒருத்தர் போயிட்டாரு, 11வது செலக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து எங்க இருக்கு வருது இது, அதான் வெரி குட். எங்க இருக்குது, எந்த அதிகாரம், எந்த இது, திருத்தூதர் பணி 2வது அதிகாரம். சரியா, திருத்தூதர் பணி 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். அப்போ 12 பேரும் அன்னை மரியாதையில் இருக்காங்க. இப்போ இயேசு மரித்தார், அப்போ இவங்கெல்லாம் எல்லாம் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்டா இங்கே நம்ம தூதர்கள்லாம் என்ன செய்யாங்க, பயத்தில் எங்கே போய் உட்காந்துட்ருக்காங்க, மேலறையில் உட்காந்துட்ருக்காங்க நடுங்கிட்டு. கூட யார் இருக்கா, அம்மாவும் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னது, தூய ஆவியானவர் நெருப்பாக இறங்கி வந்து அபிஷேகம் செய்கிறார். அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, எத்தனை மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் மாறுறாங்க, ஞானஸ்தானம் பெறுறாங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படிதானே, அப்படிதானே, பிரைஸ் தி லார்ட். உண்மையா, உண்மை. இதே நமக்கு தெரிஞ்சது இதை தான், இந்த நாள தான், இந்த பெந்தகோஸ்த் பெருவிழாவை தான் நாம திருச்சபை, நம்ம திருச்சபையின் திரு அவையின் பிறந்த நாளாக கொண்டாடுறோம். அதான் பிறந்த நாள், அன்றைக்கி தான் தொடங்குனது. ஓகேயா, அப்போ இந்த பிறந்தநாள் கொண்டாடு. இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக, ஒரே சகோதர சகோதரிகளாக, இயேசுவின் ரத்தத்தையும் திருவுளையும் உண்கிற ஒரே காரணத்தினால, ஒரே அப்பத்திலேருந்து ஒரே கிண்ணத்திலேருந்து நம்ம பருகிற ஒரே காரணத்தினால் இங்கே இருக்க நம்ம அனைவரும் சொந்தக்காரங்க.
சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ இதற்கான நான் அங்கே தொடங்குது. ஸோ என்னிடம் ஒரு பிரிவினை சகோதரன் சொன்னார், அன்னை மரியாதையால் நீங்கள் ஜபம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தூயா வேலை வராது, நீங்கள் என்ன செய்யுங்க முழங்கால் படிட்டு ஏசுட்ட மட்டும் ஜெபிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னேன், தொடக்கமே திருச்சபையின் தொடக்கமே ஆவியின் அபிஷேகமே அவங்க பிரசன்னத தான் நடந்தது. நான் ஒரு காலத்தில் நான் சொன்னேன், 11வது படிக்கும் போது இயேசு இறை வார்த்தை மேலே பைத்தியம் ஆயிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாருமே இந்த என் கூட 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 5 பேர் நாங்கள் நான் 5 பேரும் தொடப்பட்டோம். அந்த 5 பேரும் சேர்ந்து மதிய நேரத்தில் ஸ்கூலில் என்ன ஒரு இருட்டு அறைக்குள்ளார போய் லஞ்ச் பிரேக் டைமில் ஒன்றா சேர்ந்து சுதிச்சு ஜெபிச்சிட்ருப்போம். அப்போது என் கூட இருந்த ஒரு சகோதரி, அவங்க வந்து பிரிவினை சகோதரி சேர்ந்தவங்க, அவங்க திடீர்னு அன்னிய பாஷையில் பேசுவாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது, ஏன் இந்த பொண்ணு மட்டும் தனியாக பேசுது? அப்போ கேட்பேன், இதுனா என்ன அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன்னா அப்போ வந்து திருச்சபையில் அதை எங்களுக்கு நமக்கு யாருமே கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது ஒரு விளக்கமே வித்தியாசமாக இருந்தது. அப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கும் அந்த வேணும், ஏன் ஏசு நானும் ஏசோட பிள்ளை தானே, நானும் வந்து எல்லாருக்கும் ஏன் ஏசு அவங்களுக்கு மட்டும் ஓர வஞ்சனை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, கொடுக்கல எனக்கு, ஐ டு வாண்ட் இட் அப்படின்னு. 11வது படிக்கும்போது ஒரு நாள் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன், ஏசுவும் எனக்கு அந்த தூய ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேணும், அப்படி என்ன அப்படி இருக்குன்னு நானும் அனுபவிக்கிறோம். அவங்க அப்படியே ப்ரெசன்ஸில் இருப்பாங்க, நல்லா நிறைய அதை பற்றி விளக்கத்தை சொன்னாங்க. எனக்கும் வேணும்னு நான் அப்படியே போன வீட்டுக்கு நான் ஒரே ஒரு அடையாளம் கேட்டேன். நான் திருப்பி வீட்டுக்கு போகும்போது இதை கேட்கும் போது நான் கேட்கணும்னா அவங்க எப்படி கேட்கணும், எப்படி தாகத்தோடு கேட்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் வரமும் நினச்சேன், வீட்டுக்கு போகும்போது எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம தனியாக ஜெபிக்க முடியும், இல்லைன்னா கிண்டில் அடிப்பாங்களே, அதனால் இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வரேன், கரெக்டாக வீட்டுக்குள்ளே வாசப்படியில் வந்தேன்னு பக்கத்தில் இருக்க அந்த ஆண்டி சொல்கிறாங்க, இம்மா நிர்மலா இந்த அம்மா அம்மாவும் அண்ணனும் கடைக்கு போயிருக்கிறாங்க, லேட்டாக வருவாங்க, உனக்கு பயமாக இருந்தால் நீ எங்கே வீட்டுக்கு வந்துடுதே அப்படின்னு சொன்னாங்க. போய் சாவிட்டு உள்ளே போனேன், முழங்கால் படிட்டேன், ரொம்ப சந்தோஷம், முதல் அடையாளம் கிராண்டட், அப்போ இன்றைக்கி கண்டிப்பாக அந்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வேன். முழங்கால் படிட்டேன், கேட்டேன், இயேசுவே எனக்கு சுதிக்க ஆரம்பித்தேன், என் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு அவரை ஸ்துதிக்க ஆரம்பித்தேன். ஒன்றுமே நடக்கலை, 1 மணி நேரம் கத்துறேன், 1 மணி நேரம் அழுகிறேன், துயாமையார் பாட்டு பாடுறேன், ஒன்றுமே நடக்கலை. அது திருப்பியும் அவன் நான் விட மாட்டேன், நான் பெற்றுக்கொள்ள வேணும், எனக்கு வேணும், நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் ஸ்துதிச்சு ஸ்துதிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திடீர்னு என்னாவை அப்படியே ஒரு சுழல் அப்படியே வந்து தொட்டுது, ஒரு குளிர் காற்றில் அப்படியே என் மேலே இறங்கினது, ஒரு ஷாக்கு மாதிரி. அதுக்கப்புறம் தானாக பேசுகிறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் வயசு சொல்கிறேன், அப்படியே அன்னைய பாஷையில் ஸ்துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய முறை இப்பொழுது நான் அவருடைய குரலை சில காரியங்களில் விஷயங்களில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும் போது அந்த அன்னிய பாஷையின் மூலமாக வெளிப்படுத்திட்டு இருக்கார். அவருடைய கண்கள் நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறதுனால, இன்றும் உங்களுக்கு அவருடைய கண்கள் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில ஒரு அதிசயம், உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புறவங்க மட்டும் கை தூக்குங்க. Praise the Lord! 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 இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே ஆராதனை, இயேசுக்கே ஆராதனை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. முக்கியமான விஷயங்கள் ஒன்றே ஒன்று 5 சொல்லிட்டு முடிச்சிடறேன். அன்னை மரியாள் சந்திச்சேன், ஓகே, அவங்க சொன்ன ஒரு 5 விஷயங்களை மட்டும் உங்கள்ட்ட நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இது அன்னை பிள்ளைகள்னு சொல்றதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு, முதலாவதாக குருக்களுக்காக ஜெபிக்கணும். மாதாமா சொன்ன முதல் செய்தி குருக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இயேசுவுக்கு அடுத்தபடியாய் நான் மிகவும் நேசிக்கிறது குருக்கள், என் அருமை மகனாய் நான் பார்க்கிறது யார, குருக்களை. அப்போ நம் உங்கள் வீட்டில் இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கணவன் ஜெபிக்கிறார் சரியா? அதே வந்து கணவனுக்கு உடம்பு சரியில்லையோ, இல்லை தீய பழக்கத்தில் எங்கேயாவது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா யாரு, மனைவி
ஜெபிக்கறாங்க அப்படிதானே ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கறாங்க அப்போ ஒரு குருவானவரை மற்றும் இது மாதாமா சொன்னது நான் சொன்னது கிடையாது கவனமா கேளுங்க குருவானவரை மற்றும் நம் அனைவரும் என்ன ஒரு சின்ன தவறு பார்த்தானா உடனே சுட்டி காட்டுறோம் ஐயோ அந்த ஃாதரா ஓ அந்த சிஸ்டர் நான் போக மாட்டேன் பாவ செய்யறதுக்கு போங்கன்னு சொன்னா இல்ல இல்ல அவரே இப்படி அப்படினு சொல்றோம் அவர்காய் ஜெபிக்கிறது யார் அதே போல ஒரு குருவானவர் மூலமாக பல ஆத்மாக்கள் ஆண்டவருக்குள்ள வர அவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் எங்க எங்க நம்ம அதிகமாக வரலாம் ஒப்புழவர் உற்சாதனத்தில் நட்கரணையில் இன்னைக்கு ஒரு குருவானவர் இல்லை அப்படின்னா நாம் இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க முடியாது அவரை நம் சரீரத்தை நம்மோடு கூட ஒருவாய் மாற்ற முடியாது இயேசுவை நட்கரணை நம்ம வாங்க முடியாது அப்போ நம்மை விட சாத்தானுக்கு நல்லா தெரியும் பிசாசவன் தீயவனுக்கு தெரியும் இந்த ஒரு ஆளை நம்ம நசுக்கிட்டோம்னா இந்த ஒரு ஆளை நம்ம ஏதாவது இப்போ சோதனையில் அழுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் இத்தனை ஆன்மா நம்ம கையில் வந்துடுவாங்க புரிஞ்சா அந்த இது நமக்கு தெரியறதில்ல அதனால தான் என்ன செய்கிறாங்க சில பலவீனங்களோ இல்லை ஏதோ ஒரு போராட்டங்களையோ ஒரு குருவானர் கொடுத்துட்டு அந்த அவர் இதில் கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் அனைவரும் அவருக்கு ஆய்ச்சபிக்கணும் நேற்றைய சொன்னது போல உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருப்பது யார் முதலாவதாக உங்கள் பங்கு தந்தை உங்க பங்குல வேலை செய்யற அனைத்து குருக்களும் துறவரத்தாரும் எங்களையும் சேர்த்துக்கோங்க சரியா அதனால குருவானவருக்காய் தினமும் ஜெபிக்கணும் டீலா எத்தனை பேர் சொல்றீங்க இன்னிலிருந்து நான் குருவானவருக்காய் டெய்லி ஜெபிப்பேன் கொஞ்சம் பேர் ஜெபிக்கிறீங்க ஆனா இன்னும் ஜெபிக்கணும் உள்ள ஆழத்திலிருந்து கண்ணீரோடு உங்களில் ஒருவராக நினைத்து நீங்க ஜெபிக்கணும் சரியா பிரேசலான் இது அன்னை மரியாளுடைய கட்டளை மாதாமா இங்க இருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைங்கள்டையும் சொல்ற கட்டளை குருவனர் இரண்டாவதாக வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் திசை தெரியாமல் போய் கொண்டிருக்கிறாங்க பாவத்து பழக்கத்தில் அடிமையை நிறைய இருக்கிறாங்க நான் சொன்ன நிறைய சொல்லலாம் அந்த வாலிப பிள்ளைகளை உங்களுக்கு கரங்கள் ஜெபத்தில் வைங்க மாதாமா சொல்றாங்க எத்தனை பேர் நிறைய பேர் கற்பை இழந்துட்டு வந்து என்ட அழுகிறாங்க இல்லையா தவறி போய் ரொம்ப தூரமா போயிட்டு வந்து அழுகிறாங்க இவங்க ஏன் பிள்ளைங்க ஏன் செல்லுங்க ஆனால் மாதாமா யூத் யங் கேர்ள்ஸ் பாய்ஸ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க துடிக்கிறாங்க என் பையன் வாலிப வயசில் எப்படி இருந்தான் நான் கூடவே இருந்தனே இந்த பிள்ளைகள் இவளை தட்டி கொடுக்கவும் இவளை உருமாற்றவும் யாருமே இல்லையே அதனால் நீங்களும் நானும் பொறுப்பு அப்போ வாலிப பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்கணும் இன்னும் சுருங்கி அடுத்தது சொல்கிறேன் அதே போல் நிறைய பேர் அபார்ஷன் பண்ணுறாங்க பாவம் தெரிஞ்சும் செய்கிறாங்க பாவம் தெரியாமலும் ஒரு சிலர் செய்கிறாங்க ஒரு குழந்தை அபார்ஷனில் மறிப்பது நீ எந்த அளவுக்கு ஒரு ஏழு பாவங்களும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அதான் இல்லை யாராவது அபார்ஷன் சொல்லி வந்தாங்கனாலும் அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது புரியுதா அதனால் அதை இது மாதாமா அழுகிறாங்க இது சொல்லும் போது மட்டும் கண்ணீர் அப்படியே ஒழுகி அழுகிறாங்க என்னன்னா என் பிள்ளைகள் குழந்தைகள் ஒன்று அறியாத அந்த பிள்ளைகளை குறை செய்கிறாங்க அந்த குழந்தைங்க சம்மன்ஸுங்க மாதிரி என்கிட்ட அழுது சொல்கிறாங்க அம்மா எனக்கு வாழ்க்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க எத்தனை பேர் நம்ம கோயில் கோயிலாக குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லைன்னு தேடி தேடி போகிறோம் ஆனால் ஆண்டவர் கொடுக்குற அந்த அருளை எத்தனை பேர் கலைந்து விடுறோம் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ஜெபிங்க கடைசியாக குடும்பத்தில் இருக்கிற தம்பதியர்கள் கணவன் மனைவி மிகவும் மிகவும் நீங்கள் நிறைய காரியங்களில் என்ன செய்யணும் சாட்சியாக வாழணும் இது கடவுள் இணைத்தது உங்கள் திருமணம் ஒரு திருவருட்சாதனம் அதனால் ஒருவருக்கொருவர் இறுதி மட்டுமாய் பிரமாணிக்கமாக இருக்கணும் கணவன் இப்போ எத்தனை எத்தனையோ பாவங்கள் வந்திருக்குது அறிந்தே செய்கிறாங்க கணவன் மனைவியும் அறிந்தே செய்கிறாங்க இங்கே இருக்க சென்னையில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பெங்களூரில் கேள்விப்பட்டிருக்கேன் எக்ஸ்சேஞ்சிங் த கீ செயின் கணவன் மனைவி ஒன்றா போவாங்களாம் ஒரு ஹோட்டலுக்கு போவாங்களாம் அவர் கீ செயின் அப்படி தூக்கி போடுவாங்களாம் கார் கீ செயினில் அந்த காருக்குள்ளார மனைவி இருப்பாளாம் அந்த வர ஆம்பளைங்க எது எந்த கீ செயின் எடுக்கிறாங்களோ அந்த அன்னைக்கு அந்த பெண்கள் அந்த பெண்ணோட போய் தவறாக நடந்து கொள்கிறாங்க பாவங்கள் பெருகிறது இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல இது மாதாமா எனக்கு சொல்லி கொடுத்தது சொன்னது இப்படிப்பட்டவங்களுக்காக நீ ஜெபி
உபவாசம் இருந்து ஜெபிங்கறாங்க. என் பிள்ளைகள் அந்த உத்தம அந்த திருவருட்சாவனத்தை அப்படியே களைந்தறிறாங்க. என் மகன் எவ்வளவு வேதனைப்படுகிறார். இன்னும் எத்தனை முறை நீங்க சீவில் அறைவீங்க? இது எத்தனை முறை என் மகன் ரத்தம் சிந்தணும்? இனி எத்தனை முறை அவர் கடுமைப்படுத்துவீங்க? ஒரே ஒரு முறை எல்லாருக்காகவும். நம் பாவியா இருக்கும் போதே அவர் பாவத்தை ஏற்று நம் பாவங்களை கழுவுவதற்காக ரத்தம் சிந்தி மீட்டாரே. இன்னுமாய் உணர்ந்து கொள்ளாமல் நம் உத்தமம் வாழாமல் இருப்போம். தயவு செய்து அதனால தான் சொல்றேன், இந்த குடும்பத்துல குடும்ப ஜபம் முக்கியம். குடும்ப ஜபம் இல்லை அப்படின்னா உங்களை சதிச்சிருவான் சாத்தானுடைய முதல் கண்ணை. எங்கன்னா இந்த குடும்பத்தை பிரிச்செடுக்கிறத, உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையா வர்றாங்களா அதை பிரிச்சிடுவான். முதலாவது ஒரு சந்தேகத்தை போடுவான், இல்ல கோபத்தை போடுவான், ஒருவர் மேல ஒரு வெறுப்பை கொடுப்பான். உங்களை பிரிச்செடுக்கிறது தான் அவனு நோக்கம். நீங்க அதுக்கு ஒத்துழைக்காதீங்க, தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒத்துழைக்காதீங்க. இயேசுவுக்காக நான் சாட்சியாகி வாழ்வேன், என் குடும்பத்தை கட்டி இருப்பேன். ஒரு கணவனுக்காக மனைவிக்காக நான் மாற்றி ஜெபிக்கணும். ஒரு நம்பிக்கையற்ற கணவன் மூலமாக கணவனை ஒரு நம்பிக்கையுள்ள மனைவி கடவுளுக்குள் கொண்டு வருவாள். இது நான் சொல்ல, 1 கொரிந்தியர் 7 வீட்டுக்கு போய் படிங்க. அதே போல நம்பிக்கையற்ற மனைவியை நம்பிக்கையுள்ள கணவன் தான் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். இது உங்க பொறுப்பு. அதே மாதிரி குடும்ப ஜபம் சொல்லிட்டே இருக்கிறேன். இது மாதா திரும்ப சொல்றாங்க. ஏன் தெரியுமா? கணவன் மனைவி ரொம்ப நினைத்து சொன்னது, மனைவி வந்து ஐயோ அவர் லேட்டா வருவாரு, எப்போ வருவாருன்னு தெரியல சிஸ்டர், எங்களாலும் முடியாது, காத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஒரு இரவும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்காம அந்த இரவு முடியவே கூடாது, அடுத்த நாள் பிறக்க கூடாது. எப்படி நீங்க தாலி கட்டும் போதும், நீங்க தாலி கட்டுறத வாங்கும் போதும், நீங்க எப்படி நீங்க வாக்கு கொடுத்தீங்களோ, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் உங்களுக்கு பிரமாணிக்கமா இருப்பேன்னு சொன்னீங்க, இறுதி வரையும் பிரமாணிக்கமா இருப்பேன்னு சொன்னீங்க. அதே கூட அந்த 3 முடிச்சியோட கூட இதையும் சேர்த்துக்கங்க, நான் ஜெபிப்பேன். ஒரு இரவு கூட நான் ஜெபிக்காமல் தூங்க மாட்டேன். தயவு செய்து நம் குடும்பத்தை நாம தான் காப்பாற்றணும், இறை அன்புல காப்பாற்றணும். ஹல்லேலூயா. இப்பொழுது நம் அனைவரும் நற்கரை நாதை நம் மத்தியில் வரவேற்போம். ஆண்டவர் சொன்ன அந்த வசனம் முதல் வாக்குத்தத்தை என்ன கொடுத்தாரு? ஏசாயா 35. அப்ப நம்ம தூய வழியில் அவர் நடத்தி செல்றேன்னு சொல்லியிருக்காரு, நம் வழிகளை அவர் ஒளிமயமாக்குவேன்னு சொல்லியிருக்காரு, காதுகள் கேட்கவும் குரல்கள் பார்க்கவும் செய்வேன் சொல்லியிருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மையுடன் சொன்னேன். அதனால இங்க இருக்கிற அனைவரும் முழங்கால் படிட்டு நீங்க கண்ணீரோடு கூக்குரல் கேட்டும் போது ஆண்டவர் உங்கள் கூக்குரலை கேட்பார். திருப்பாளர் ஆசிரியர் 34 சொன்னது போல இந்த 7 கூவிகளைத்தான் ஆண்டவர் கூக்குரலை கேட்டினார். எல்லாவித அச்சத்தினரும் அவரை விடுவித்து காத்தார், எல்லாவித நெருக்கடியிலும் நம்மளை விடுவித்து காப்பார். அப்ப இதை உணர்ந்தவர்களாய் நம்பிக்கையோடு கூட நாங்கள் எல்லாரும் முழங்கால் பள்ளிட்ட நற்கரண உயிரோடு இருக்கிற இயேசுவை பார்த்து கேளுங்க. மனுஷர்கிட்ட கேட்காதீங்க. ஒவ்வொரு நாள் வந்து எனக்காக வேண்டிக்கோங்க, எனக்காக வேண்டிக்கோங்க, எனக்காக வேண்டிக்கோங்க நம்மளை கேட்குறோம். ஆனால் உயிருள்ள ஆண்டவர் இங்கே இருக்கிறார், பிரசன்னமாக வரப்போகிறார். அவர்கிட்ட எத்தனை பேர் நீங்கள் கேளுங்க, நீங்களும் அதே உரிமை பிள்ளைகள். நீங்கள் கேட்டாலும் தருவார். சிஸ்டர் தான் கேட்கணும், ஃபாதர் தான் கேட்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் கேளுங்க. உரிமை பிள்ளைகளாக நீங்கள் கேளுங்க. இன்னைக்கு கண்ணீர் விட்டு கேளுங்க. கண்டிப்பா ஆசீர்வாதத்தோடு தான் இங்கிருந்து செல்லணும். பிரைஸ்லான் செய்யலாமா? அனைவரும் முழங்கால் படிட்டு பயபக்தியோடு இந்த உயிருள்ள ஆண்டவரை இயேசுவை நம்ம அத்திரை வரப்போம், கண்ணீரோடு கூட செபிப்போம். இவ்வளவு நேரம் ஆழமான சிந்தனைகளை கேட்டோம். அன்னை வழியாக அனைத்தையும் செய்பவர் தந்தையாம் இறைவன், இயேசுவாம் சுதன். ஆக அவர்கள் இருக்க நமக்கு கவலை இல்லை, கஷ்டங்கள் இல்லை. இந்த ஆராதனைக்கு பிறகு இங்கிருந்து ஒருவித இன்னும் புரியாத திருப்தியோடு மகிழ்வோடு நாம் செல்லப் போகின்றோம். ஆனால் நமக்கு தேவையானது ஒன்று மட்டுமே, ஆழ்ந்த விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை. நற்கருணை என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையின் உச்சமும் ஊற்றும். The Eucharist is a summit and source of Christian life என்று சங்க ஏடுகள் சொல்லுகின்றன. சாக்ரசாந்தும் கொன்சீலியம் என்கின்ற 2 வத்திக்கான் சங்க ஏடு சொல்லுகின்றது. ஆக கிறிஸ்துவ வாழ்க்கையின் அச்சாரம், ஊற்று, உச்சம்
நற்கருணை. தொன்போஸ்கோ சொல்லுவார், இஃப் யூ வாண்ட் மோர் கிரேசஸ் விசிட் த பிளெஸட் சாக்ரமெண்ட் மோர் ஆஃபன், இஃப் யூ வாண்ட் லெஸ் கிரேசஸ் விசிட் லெஸ் டைம்ஸ். உங்களுக்கு அதிக ஆசி வேண்டுமென்றால் நற்கருணை நாதரை அதிகமாக சந்தியுங்கள். குறைவான உங்களுக்கு அருள் வேண்டுமென்றால் குறைந்த எண்ணிக்கையிலே போய் நற்கருணை நாதரை சந்தியுங்கள் என்று. ஆக அங்கிருந்து ஆசி பெற்றார், அருள் பெற்றார் அந்த நற்கருணை நாதரை வாஞ்சியோடு வரவேற்று நித்திய ஸ்துதிக்குரிய என்ற அந்த ஆராதனை பாடலை சேர்ந்து பாடுவோமா? நித்திய ஸ்துதிக்குரிய சொன்னார். மாதா தம்மையே முதன்மைப்படுத்திக் கொள்ளவில்லை, முன்னுரிமை இயேசுவுக்கு தந்தார், தந்தையாம் இறைவனுக்கு தந்தார். தன்னையே பெரியவள் என்று, உயர்ந்தவள் என்று, மேலானவள் என்று ஒருபோதும் கருதியில்லை. நான் தான் ராணி, நான் தான் மந்திரி, ஜாம்பவான், எல்லாம் தெரிஞ்சவன், தெரிஞ்சவ என்று ஒருபோதும் பிதற்றி கொள்ளவில்லை. நெவர். Mary is humility personified. Amen. She is simplicity personified. தாழ்ச்சிக்கு இமயம், தாழ்ச்சிக்கு இலக்கணம், எளிமைக்கு எடுத்துக்காட்டு அன்னை மரியாள் என்று சொன்னால் நிச்சயமாக மிகையாகாது. அருமையாக சொன்னாங்க, ஒருவேளை ஜீசஸ் வந்து அப்பா கிட்ட, இயேசு வந்து எந்த காரியம் செஞ்சாலும் அப்பாட்ட கன்சல்ட் பண்ணாமல் செய்யவில்லை. ஹீ லிஃப்டட் அப் இஸ் ஐஸ் டு ஹெவன் அண்ட் செட், அப்பா ஃபாதர், அப்பா தந்தையே என்று சொல்லித்தான்.
என்ன இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ doesn't matter. All his activities, all his programs, all his projects, all his mission, அவருடைய எல்லா திட்டங்கள், கனவுகள், எல்லா முயற்சிகள் எல்லாவற்றையும் தந்தையிடம் ஒப்படைத்து விட்டு அண்ணாந்து பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்த பிறகே களத்தில் இறங்கினார். Never he stepped into any work without the intervention of the Father. தந்தையின் குறுக்கீடு இன்றி எதையும் செய்யவில்லை. இயேசு நமக்கு மீட்பராக இருக்கிறார். அவரும் தானாக எதுவும் செய்யவில்லை. எது சொன்னாலும் தந்தையிடமிருந்து, எது செய்தாலும் தந்தையிடமிருந்து. நோ செகண்ட் தாட், நோ செகண்ட் ஒப்பீனியன், மாற்று கருத்துக்கு, இரண்டாம் கருத்துக்கு இடமே இல்லை இங்கே. ஆக இயேசுவும் அன்னை மரியாளும் இணைந்து நமக்கு அற்புதங்கள், அதிசயங்கள், புதுமைகள் செய்கிறார்கள். எல்லோரும் அமர்வோம். அன்னை சொன்னது இது மட்டும்தான். யோவான் செய்தி 2:5. Do whatever he tells you, that's it. Nothing more, nothing less. அவர் சொல்லுவதை எல்லாம் செய்யுங்கள். ஆக இயேசு நமக்கு சொல்ல போகின்றார், Tune your ears to the voice of Jesus, to the vibration of Jesus. இயேசுவின் குரலுக்கு செவிமடுக்க உங்கள் காதுகளை டியூன் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி தேர் இஸ் கோயிங் டு பி அ வைப்ரேஷன், டெஃபினெட்லி தேர் இஸ் கோயிங் டு பி கனெக்ஷன், காண்டாக்ட், ஹாட்லைன், ஷுவர். அதனால் நாம் சொல்லுவதை இயேசு கேட்கப் போகின்றார். இயேசு சொல்லுவதையும் நாம் உணரப்போகின்றோம், கேட்கப் போகின்றோம். இயேசுவோடு பேசுவோம். ஸ்பீக் லார்ட், யுவர் சர்வன்ட் இஸ் லிஸ்னிங். சாமுவேல் சொன்னாரே, Speak Lord, your servant is listening. ஆண்டவரே பேசும் அடியவன் கேட்கின்றேன். சாமுவேல் 2:3. ஆக இயேசு பேசுகிறார். நாம் பேசுவது நிச்சயமாக இயேசுவிற்கு கேட்கும். நமக்கு மிகவும் பரிச்சயமான, மிகவும் பிடித்த இசை நயத்துடன் பொருள் உணர்ந்து பாடக்கூடிய அந்த பாடலை இப்பொழுது பாடி இயேசுவிடம் கெஞ்சி கேட்போம், மண்டியிட்டு கேட்போம், இருகரம் கூப்பி மன்றாடி தெண்டனிட்டு வணங்கி சாஷ்டாங்கமாக விழுந்து சரணடைந்து, நீதான் இனையெல்லாம், யோ மை எவ்ரிதிங், நத்திங் மோர், நத்திங் லெஸ், யூ டேக் கண்ட்ரோல் ஆஃப் மீ, ஸ்பீக் டு மீ, டெல் மீ வாட் டு டூ, நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்க, சக்தி கொடுங்க, ஆற்றல் தாருங்க என்றெல்லாம் சொல்லி ஒரு தியான கீதம் எழுப்புவோமா? தேவகுமாரா கேட்கிறதா என்ற அந்த தியான கீதத்தை நமது இறை வேண்டல் ஆக்குவோம், நம்முடைய பிரார்த்தனை ஆக்குவோம். எல்லோருக்கும் பிடித்த பாடல், வார்த்தைகள் தெரிந்த பாடல். ஆக மனமுருக நாம் பாடுவோம். நற்குறை நாதரின் ஆசி பெறுவோம். அன்னை வழியாக நிச்சயமாக நமக்கு உண்டு. அன்னையை நாடி தேடி ஓடி சென்றவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதாக வரலாறு இல்லை, சரிதமில்லை, சரித்திரமில்லை. Never was it known that anyone who fled to her protection was left unaided. Prayer of St. Bernard. Bernardin armiyana arpudamana jabam. என் வியாழகீரன் கேட்கிறதா?
தண்ணீர் வெள்ளம் வருகிறது கர்த்தர் பாதம் தொடுகிறது என்னை போல ஆலயத்தில் மெழுகுவர்த்தி அழுகிறது கேட்கிறார் என்ற விசுவாசத்தில் என் அருமை சகோதர சகோதரிகளே, இன்று வாக்கு கொடுத்தது போல நீ நினைப்பது உனக்கு கை கூடும், உன் வழிகள் ஒளிமயமாகும் என்ற அதே நம்பிக்கையோடு கூட எல்லாம் இயேசு ஒருவரை கூப்பிடுவீங்களா? இந்த இயேசு உயிருள்ளவர் உங்கள் மத்தியில் நடந்து வந்து உங்களை தொடுகிற ஆண்டவராக இருக்கிறார். யாரெல்லாம் தாகத்தோடு இப்பொழுது இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுகிறார்களோ, தாவீதின் மகனே என் மேல் இறங்கும் என்று சொல்லி கூக்குரலிடுகிறார்கள், அவர்களை இப்படி தொடுவார். எல்லாரும் உங்க முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு இதயத்தோடு கூட எல்லாரும் கூப்பிடுங்க, இயேசுவே இயேசுவே என் உள்ளத்தை என் நோய்களை குணப்படுத்தும் என் தீவனை அகற்றுங்க என்னை உயிர்ப்பிங்க என் குடும்பத்திற்குள் வாங்க இயேசுவே சமாதானத்தை தாரும் இயேசுவே சமாதானத்தை தாரும் இயேசுவே புது வாழ்வு தாரும் இயேசுவே வாழ்வு தாரும் இயேசுவே 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 ஆண்டவரே நடக்கலாம் நீரே நடக்கலாம் நீரே என் கட்பாரை நீரே என் கட்பாரை நீரே என் மீட்பு நீரே என் மீட்பு நீரே என் கோட்டை நீரே என் அரண் நீரே என்
புரிந்து கொள்வதை புரிய செய்ய ஆண்டவர் முற்றிலும் மறைந்திருக்கிற இயேசுவை
என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி. Thank you.
சகோதரிகளே பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. எனக்கு இயேசு போதும் என் வாழ்க்கையில. இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில இருந்தா எல்லாமே எல்லாமே பிரகாசமாய் ஒளி மயமாய் மாறுவது நிச்சயம். முடிவெடுங்க. இனி வாழ்ந்தால் இயேசுக்காக வாழ்வேன், இதை மறித்தால் இயேசுக்காய் நான் மறிப்பேன். எல்லாம் ஒரு முடிவெடுப்போம். நீர் போதும் என் வாழ்க்கையில. நீரே என் செல்வம், நீரே என் சொத்து, நீரே என் பலன். ஒப்பு கொடுங்க, முழுமையாய் ஒப்பு கொடுங்க. உங்களை அன்பு செய்கிறார். எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்றால் தன்னையே முழுமையாய் சிலுவையில கொடுத்தார். கடைசி ரத்தத்தை கூட உங்களுக்காக எனக்காக அவர் சிந்தினார். மறந்துடாதீங்க, இந்த அன்பு மறந்துடாதீங்க. Jesus loves you so much. Thank you, Jesus. Jesus, அன்பு செய்றார். Jesus. Jesus. நீ இயேசு சொல்லுங்க. இயேசு நீங்க போதும். என் வாழ்க்கையில நீங்க போதும். இதுவரை நான் பணத்தை தேடியோ, புகழை தேடியோ, சொத்தை தேடியோ, மதிப்பை தேடியோ நான் போயிருந்தனா, என்னுடைய சொந்த வாழ்க்கையை தேடியோ நான் தேடி போயிருந்தனா, உங்க விருப்பம் இல்லாமல் காரியங்களை செய்திருந்தேன், மன்னித்து விடுங்க. வேண்மன் இறக்கமா இருங்கப்பா. உங்களுடைய திருவிழா மட்டும் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உங்க நாம மகிமைக்காக நான் வாழ்வேன். இயேசுவே என்னை மாற்றுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவின் பகல் மகளாய், இயேசுவின் மகனாய் ஒப்பு கொடுங்க. இயேசுவே உம்மை பூரனை மாற்றுங்க, உம்மை பூரனை மாற்றுங்க. ஒரு புது இதயத்தை தாங்க ஆண்டவரே, தூய வழியில் நடக்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்படியே உங்க வலது கரை எடுத்து உங்க தலைமையில் வைங்க. எல்லாரும் இயேசுவின் திரு ரத்தத்தால் இப்போது நாம் நம்முத்தையும் முத்திரையிட போகிறோம். நீங்க சொல்ல வேண்டியது 33 தடவையா நான் சொல்வது, இயேசுவின் தூய ரத்தத்தால் என்னையே நான் முத்திரையிடுகிறேன். சொல்லுங்க, இயேசுவின் தூய ரத்தத்தால் என்னையே நான் முத்திரையிடுகிறேன். இப்பொழுது உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள தூய ரத்தம் நம்மை முத்திரட்டு அவருடைய பிள்ளை என்பதை சாட்சிப்படுத்துவதாக, உடலில் இருக்கிற எல்லா நோய்கள் இப்போ அகன்று போவதாக, காது கேளாதவர் கேட்கவும், பார்வையற்றோர் பார்வை பெறவும்,
பேசி இயலாதவர் பேசி நாவை தொடவும் ஊனமுற்றோர் நடக்கவும் கரங்கள் வலுப்படவும் இயேசுவின் தூய ரத்தம் நம் உடல் உறுப்புகளுக்குள் கடந்து சென்று எல்லா கட்டிகள் எல்லாவற்றையும் உடைத்தெறியவும் அவருக்கு பிரியம் இல்லாத எதுவுமே நம் உடல் இல்லாதவாறு எடுத்துப்படும் இயேசுவின் தூய ரத்தத்தால் இப்பொழுது நாம் முத்திரடைகிறோம். அனைவரும் சேர்ந்து சொல்லும் இயேசுவின் தூய ரத்தத்தால் என்னையே நான் முத்திரடுகிறேன். இயேசுவின் தூய ரத்தத்தால் என்னையே நான் முத்திரையிடுகிறேன். எல்லாரும் ஒன்றாக சொல்லுவோம் இயேசுவின் தூய ரத்தத்தால் என்னையே நான் முத்திரடுகிறேன். இயேசுவின் தூய ரத்தத்தால் என்னையே நான் முத்திரடுகிறேன். இயேசுவின் தூய ரத்தத்தால் என்னையே நான் முத்திரடுகிறேன். இயேசுவின் தூய ரத்தத்தால் என்னையே நான் முத்திரையிடுகிறேன். 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 இன்று மாலை நம்முடைய பாதங்கள் இந்த புனித மண்ணை பதிக்கும் முன் பல்வேறு சுமைகளோடு பாரங்களோடு கவலைகளோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு சிலுவைகளோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வியாதிகளோடு நோய் நொடிகளோடு சிக்கல் சறுக்கல் விரிசல் மன அழுத்தம் விரக்தி கவலை கஷ்டம் சோதனை வேதனை என்று அடுக்கி கொண்டே போகலாம். எத்தனையோ பிரச்சனையோடு நாம் இங்கு வந்திருக்கலாம். நிச்சயமாக இறை அனுபவம் பெற்றிருக்கின்றோம். தந்தையாம் இறைவன் நம்மை அரவணைத்து ஆசீர்வதித்திருக்கின்றார். இயேசு நம்முடைய சகோதரர் நம் பாவங்களை கழுவி நமக்கு நிம்மதி நிறைவு சந்தோஷ மகிழ்ச்சி தருகிறார். அன்னை மரியாள் தாய்க்குரிய பாசத்தோடு விண்ணக பரிந்துரை முன்வைத்து அன்போடு அரவணைத்து நம்மை காக்கின்றார் என்பதிலே எள்ளளவும் ஐயப்பாடு இல்லை. எனினும் எந்த பிரச்சனை எந்த மன்றாட்டு எந்த தேவை எந்த இறை வேண்டலாக இருந்தாலும் அனைத்தையும் தனிப்பட்ட விதத்திலே இயேசுவின் பாதத்திலே ஒரு சில நொடிகள் சமர்ப்பிப்போம் நம்பிக்கையோடு. ஜீசஸ் லவ்ஸ் அஸ் ஈச் ஒன் ஆஃப் அஸ் இண்டிவிஜுவலி அஸ் இஃப் ஹி டஸ் நாட் லவ் எனிபடி. அதான் உண்மை. இப்படி நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்கிறார் இயேசு. ஹி லவ்ஸ் அஸ் பர்சனலி இண்டிவிஜுவலி அஸ் இஃப் ஹி டஸ் நாட் லவ் எனிபடி. அப்படி நாம் நினச்சிக்கணும். ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அன்பு இயேசுவிடம் இருக்கின்றது. ஒவ்வொருவரையும் பாதி பாதியில் முழுக்க முழுக்க அன்பு செய்கிறார். ஈச் ஒன் இண்டிவிஜுவலி நம்ம நினச்சிக்கலாம் என்னை தான் இவ்வளோ அன்பு செய்கிறாருன்னு. எவ்ரிபடி ஷுட் திங்க் தட் வே பிகாஸ் காட் இஸ் பர்சனல் டு எவ்ரிபடி. ஜீசஸ் இஸ் பர்சனல் டு எவ்ரிபடி. ஆக அன்னை வழியாக இயேசுவிடம் செல்வோம். நம்முடைய கருத்துக்கள் உலக கருத்து தேசத்தின் கருத்து சமுதாயத்தின் கருத்து நம்முடைய பங்கின் திருச்சபையின் கருத்து நம்முடைய குடும்பங்களின் கருத்து நம்முடைய குருக்கள்
கன்னியர்கள் அவருடைய கருத்து நம்முடைய தனிப்பட்ட கருத்து எதுவாக இருந்தாலும் மௌனத்தில் உருக்கமாக மன்றாடி ஜெபிப்போமா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ இன்றைக்கோ நிச்சயமாக கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியும். அந்த நம்பிக்கையிலே உம்மை போற்றி பொழுந்து பாடுகின்றோம். மாண்புயர் இவ்வரு சாதனத்தை சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உன்னீட்டின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இறுதி பாடலுக்கு முன் பிரியமானவர்களே, நாளை தினம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தவக்கால சிறப்பு தியானம் மேல்கோவிலில் நடைபெறும். காலை அரௌண்ட் 11 o'clock வில் ஹாவ் காஃபி பிரேக் அண்ட் 1 o'clock ஹாஃப் அன் ஆர் லஞ்ச் பிரேக். லஞ்சுன்னா பிரெட், இன்னும் உபவாச கூட்டம் போல். ஈவினிங் 5 o'clock வில் ஹாவ் டீ. 4 மணிக்கு மாஸ். ஓகே, மேல்கோவிலில் இன்று வந்தது போல் எனக்கு ரொம்ப சந்தோஷ திருப்தி. அப்படியே எல்லோரும் இருந்து இறை அனுபவம் பெற்று இறைவனின் அன்பை பராமரிப்பை சுவைத்து செல்லுகின்றீர்கள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது கடவுளுக்கு நன்றி. நம்மை வழிநடத்திய அருட்சகோதரி நிர்மலா, அருமையான பாடகர் குழு, இந்த இடங்களை எல்லாம் ஏற்பாடு செய்த அனைத்து தன்னார்வ தொண்டர்கள், பீடப்பணி சிறுவர்கள், சாக்ரிஸ்டன்ஸ், மற்றும் நமக்கு ஒளி ஒளி அமைத்து தந்த விக்கி அவருடைய குழுவினர் எல்லோரும் உதவி செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. இறைவன் அவர்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. சிரமம் பார்க்காம சேர்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டு போயிடுறீங்களா? நன்றி, தேங்க்யூ. உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர், இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.